உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தூத்துக்குடி மாவட்டத்திலே உங்களுடைய மக்களவை பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கு கிடைக்கலையோ, யார் யாருக்கு நியாயமா கிடைக்குமோ அவங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி வேலை 100 நாள் வேலை சம்பளம் ஏற்றி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 100 நாள் வேலை அதிக நாட்கள் தரப்படுவேன் என்பதையும் சொல்லி இருந்தோம். ஆனால் மத்தியில ஒன்றியத்துல நம்முடைய ஆட்சி வரவில்லை. ஒவ்வொரு வருஷமும் மோடி ஆட்சி இன்னொரு 5-6 மாசத்துல நம்ம ஆட்சி வந்துரும் நானும் நம்புறேன். அது வந்துச்சுன்னா நிச்சயமா 100 நாள் வேலை ஒழுங்கா உங்களுக்கு சம்பளம் வரும், அதிகப்படுத்தி தரப்படும், சம்பளம் உயர்த்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த 100 நாள் வேலைக்கு ஒன்றிய அரசாங்கம் மோடி ஆட்சி ஒதுக்குற நிதியை குறைச்சிக்கிட்டே வராங்க. அதனாலதான் யாருக்கும் சரியா சம்பளமும் கொடுக்கறது இல்லை, வேலையும் கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்க சொல்றது மாதிரி ஆட்சி மாறிவிட்டால் நிச்சயமாக அதை செய்து தருவோம். ஆனால் அதற்கு முன்னால தொடர்ந்து இதனால நான் வந்து ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது இந்த பிரச்சனையை நான் எழுப்பியிருக்கேன். தொடர்ந்து அதை எழுப்புவோம் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து ஒன்றிய அரசாங்கம் மாறி இருந்ததுன்னா ஏன்னா அங்கதான் நிதி ஒதுக்கணும் அந்த வேலைக்கு. அவங்க ஒவ்வொரு வருஷமும் குறைச்சுதான் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அரசாங்கம் மாறும் நானும் நம்புறேன். மாறின உடனே நிச்சயமாக 100 நாள் வேலையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி செய்யப்பட்டு நாங்க தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி 400 ரூபாய் சம்பளம் வேலை நாட்களும் உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு இல்லம்மா இப்ப முடியாது, அங்க ஒன்றியத்துல மத்திய அரசாங்கம் மாறணும், மோடி அரசாங்கத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க.